والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد وعلى اله وصحبه واهل بيته اجمعين اما بعد கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே நேர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சிறப்பு பொருந்திய ரமலானுடைய மாதத்திலே 17ஆம் நாளாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் ஒரு மயில் கல் போன்று அடையாளப்படுத்தப்பட்ட குர்ஆனிலே யோமுல் ஃபுர்கான் என்று அடையாளமாக சொல்லி தரப்பட்ட புனிதமான பத்ரு அந்த மேன்மையான அந்த சஹாபாக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு அமர்விலே அல்லாஹ் என்னை பங்கு கொள்ள வைத்திருக்கிறான். அந்த பெருமக்களை நாங்கள் நன்றி உணர்வோடு நினைவு கூறுவதற்கே இந்த இடத்திலே ஒன்று கூடப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் கருவாகும். பொதுவாக ஒரு சமூகம் மேம்பட்டது என்று சொன்னால் அந்த சமூகத்தில் வாழ்ந்த மூத்த பெருமக்கள், அதாவது அந்த மூத்த குடிமக்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரிய விழுமியங்கள் தான் அந்த சமூகத்தை பலமுள்ள ஒரு சமூகமாக எடுத்து காட்ட நமக்கு உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சஹாபாக்கள் என்கிற ஒரு வர்க்கம் இருக்கிறது அல்லவா, அது அற்புதமானது. அந்த சமூகத்துடைய பெருமை, அவர்களுடைய அருமை, அவர்களுடைய அந்தஸ்தை இனி வரும் எந்த சமூகமும் எட்டி பிடிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரத்து தௌபாவிலே சொல்லும் பொழுது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சாரில் லதீன தபஊஹும் பிஹ்ஸானின், மனித வர்க்கத்தை சொல்லும் பொழுது மூன்றாக அல்லாஹ் வகுக்கிறான். ஒன்று முஹாஜிரீங்கள், இரண்டாவது அன்சாரிங்கள், மூன்றாவது வல்லதீன தபஊஹும், அந்த முஹாஜிர் அன்சாரிகளை பின்பற்றக்கூடியவர்கள். ஒன்றோ நாங்கள் முஹாஜிராக இருக்க வேண்டும், அதற்கு சாத்தியம் இல்லை, அல்லது அன்சாரிங்களாக இருக்க வேண்டும், அதற்கும் சாத்தியம் இல்லை. மூன்றாவது வர்க்கம் வல்லதீன தபஊஹும், அந்த ரெண்டு வர்க்கத்தையும் பின்பற்ற சமூகமாக நாம் இருக்க வேண்டும். சாத்தியமான ஒன்று அது, சாத்தியமானது. அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹுர்கள், ஜாஃபரு தையார் ரழியல்லாஹு அன்ஹு பெற்றெடுத்த மகனார் தான் அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹுர்கள். அவருடைய இரண்டு மைத்துனர்கள் தான் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா. அவர்கள் தன்னுடைய மைத்துனர்களோடு ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரும் பொழுது அங்கே வாதி கதீத் அல்லது வாதி கதீத் என்று சொல்லுவார்கள், இன்னும் இருக்கிறது மக்கா மதீனாவுக்கு போகக்கூடிய வழியில். அங்கே ஒரு கிராமம், அந்த இடத்திலே என்ன செய்கிறார்கள், இந்த மூவரும் சென்று ஒரு வயதான ஒரு மூதாட்டிடத்தில் போய், நாங்கள் நாயகத்துடைய பேரப்பிள்ளைகள் வந்திருக்கிறோம், பசியோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உணவு தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இமாம் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த வயசான மூதாட்டி நாயகத்துடைய பேரப்பிள்ள வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லி ஆனந்தத்தில் ஆடு அறுத்து என்ன செய்தார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள். ஏன்னா நாயகத்துடைய பேரப்பிள்ளைகள், மூத்த சஹாபாக்கள், இந்த சமூகத்துடைய மூத்த குடிமக்கள், முதுகெலும்பு. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆடு அறுத்து அந்த பெண்மணி சாப்பாடு விருந்து வைத்தார்கள். சாப்பிட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு இமாம் ஹசன் ரழியல்லாஹு அந்த மூதாட்டியை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் மதீனாவுக்கு நீங்கள் வர வேண்டும், எங்கள் பெயரை சொன்னால் எங்களுடைய வீட்டை அடையாளம் காட்டுவார்கள் அக்காலத்து மக்கள், எனவே நாங்கள் உங்களுக்கு உதவி உபகாரம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். மாலை நேரமாகிறது, அந்த மூதாட்டியுடைய கணவர் வீட்டுக்குள் வருகிறார். பொதுவாக குடும்பத் தலைவர் வெளியில் போனால் வீட்டுக்குள் வரும் பொழுது அவர் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு சுட்டுமுட்டும் சுற்றுச்சூழலை பார்ப்பார், வீட்டில் என்ன நடந்து. இந்த மனிதரும் வந்து தன்னுடைய ஒட்டகத்தை கட்டிவிட்டு ஒட்டகத்துடைய பண்ணையை, அந்த ஆட்டு பண்ணையை பார்க்கிறார். எப்பையும் இருக்கக்கூடிய ஒரு ஆடு ஒன்று காணவில்லை. வீட்டுக்குள் வந்து மனைவிடத்தில் கேட்கிறார், இந்த ஆட்டுப்பட்டியில் ஒரு ஆட்டை காணவில்லை, என்ன? நாயகத்துடைய பேரப்பிள்ளைகள் குடும்பங்கள் வந்தாங்க, அறுத்து குர்பான் பண்ணி அவங்களுக்கு விருந்து வச்சேன் என்று சொன்னதுமே, நாயகத்துடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்னு சொல்லி யாரும் வந்து சாப்பாடு கேட்டாலும் சாப்பாடு கொடுத்து விடுவாயா அப்படி சொல்லி, அவர் குடும்ப தலைவர் அல்லவா, அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் சத்தமாக பேசுகிறார். அந்த பெண்ணும் சொல்லுகிறாள், ஒரு ஆடுதான் பேய்த்திருக்குது, நீயே இந்த மாதிரி ஆட்டம் போடுகிறாய், அமைதியாக இரு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து யாரோ வந்து சாப்பிட்டவனுக்கு பசியானவனுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஏதோ அவர்கள் வார்த்தை சொன்னதும் அமைதியாகி விடுகிறார். காலங்கள் கடந்து போகிறது, வீட்டிலே கொஞ்சம் வறுமை வருகிறது. இந்த தாய்க்கு ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் வருகிறது, நாயத்துடைய பேரப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போனாங்க, நாங்கள் போய் அந்த பிள்ளைகளை பார்ப்போம், அவங்ககிட்ட போய் உதவி கேட்போம் அப்படி போகிறாங்க. மதீனாவுக்கு போனால் அங்கே நாயகத்துடைய பேரப்பிள்ளைகளை பேத்தி கேட்கும் பொழுது இமாம் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டை காட்டப்படுகிறது. அங்கே போகிறார்கள்,
உப்பிட்டவரை உள்ளவரை நினை என்று சொல்வது போன்று நாயகத்துடைய அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளைகள் அல்லவா? உபகாரம் செய்தவர்களுக்கு உபத்திரம் செய்யக்கூடாது. அதனால அன்னமுட்டவர்களே அவர்களை அவர்களுக்கு அன்னமுடுவதுதான் நாயகத்துடைய பண்பு. பிரதி உபகாரம், பிரதி உபகாரம். அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நாயகத்தை அந்த 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 வயோதை பிள்ளைகளை வீட்டுக்கு வரவழைத்து இமாம் ஹசன் ரதியல்லாஹு அழகான முறையில் அவர்களுக்கு உணவு கொடுத்து பானம் கொடுத்து தன் புறத்திருந்த 1000 காசுகளை அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? தானமாக கொடுத்து விட்டு எங்களுக்கு எந்த விதமான பிரதிபலிப்பு, அதாவது பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் எங்களுக்கு நீங்கள் ஆடறுத்து உணவு தந்ததினால என் புறத்திலிருந்து உங்களுக்கு நான் 1000 ஆடுகளை தானம் தருகிறேன் என்று தர்மமாக கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த வயதான தாய் கணவனை பார்க்கிறாங்க, அடே ஒரு ஆடு விட்டதுக்கு நீ என்னவெல்லாம் ஆட்டம் போட்டாய், என்ன சத்தம் போட்டாய், என்ன சத்தம் போட்டா, 1000 காசுகள், 1000 ஆடுகள் கிடைத்திருக்கிறது. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்னை தம்பிக்கு வீட வீட்டுக்கு போகாமல் போனால் அது குறையாக போயிட்டுடும், நீங்கள் என்னை தம்பியை வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு போங்க. இந்த வயசான பெண் கணவனை அழைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? ரெண்டாவது இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களும் அற்புதமான குழந்தை, நாயகத்துடைய முரு சாயலையும் அந்த ரெண்டு பிள்ளைகள் தானே பெற்றிருந்தார். அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாயகத்து உச்சந்தலை இருந்து இந்த நெஞ்சு பகுதி வரை காட்டியலும் பார்த்தால் என்னுடைய மகனுடைய அந்த உருவத்திலே நாயகத்துவை நீங்கள் காண முடியும். நெஞ்சு பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் என்னுடைய இளைய மகன் ஹுசைனை பார்த்தால் அந்த சாயலை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான நாயகத்துடைய முழு உருவத்தையும் முழு நமூனாக்களையும் வடித்து எடுக்கப்பட்ட செதுக்கப்பட்ட செல்வங்கள் தான் அந்த ரெண்டு குழந்தைகள். இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களும் தன் புறத்தில் இருந்து அவர்களும் உபகாரம் செய்துவிட்டு கேட்கிறார்கள், என்னுடைய மூத்த சகோதரன் உங்களுக்கு என்ன தந்தார்? அவர் 1000 காசுகள் தந்தார், 1000 ஆடுகள் தந்தார். அப்படியா, என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு 1000 காசு, 1000 ஆடுகள். இப்போ 2000 ஆடுகள், 2000 காசுகள், ஒரு ஆடு தானம் கொடுத்து 2000 ஆடுகள் சன்மானமாக கிடைக்கப்பட்டு விட்டது. இப்போ சொல்கிறாங்க, அண்ணனுடைய தம்புடைய வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மச்சான் நிற்கிறார் அப்துல்லா இப்னு ஜாஃபர், அவருடைய வீட்டுக்கு போகாமல் போனால் அது பிரச்சனை ஆகிடும், அங்கே போயிட்டு போங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஜாஃபர் வந்து எல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். அங்கே போனால் மாலை நேரம். அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நீங்கள் இந்த இரவு தங்க வேண்டும். தங்க வைத்து உபகாரம் செய்து மறுநாள் காலையில் அவர்கள் இருவரையும் அனுப்பிடும் பொழுது சொல்கிறார்கள், என்னுடைய 2 மச்சான்மார்கள், ஏன்னா அந்த அவங்க ரெண்டு பேரும் சகோதரியை தான் அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரதியல்லாஹு மனம் முடித்திருந்தாங்க, என்னுடைய மூத்த மச்சான் உங்களுக்கு என்ன தந்தார்? அவர் 1000 காசும், 1000 ஆடுகள். இளைய மச்சான் அவரும் 1000 காசுகளும், 1000 ஆடுகள். அப்படியா, என் தரப்பிலிருந்து இதோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், 2000 காசுகளும் 2000 ஆடுகளும் கொடுக்கிறார்கள் அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு. 2 மடங்கு. இந்த தாய்க்கு ஆச்சரியம், என்ன உங்க மூத்த மச்சான் 1000, உங்களை இளைய மச்சானும் 1000, நீங்க மட்டும் என்ன 2000 சொன்ன போல சொன்னார். அவர்கள் இருவரும் நாயகத்துடைய பேர பிள்ளைகள், நாயகத்துடைய பேர பிள்ளைகள். இந்த சமூகத்தின் கோல் மாடல்கள் அவங்க தான், அவர்கள் தான் நமக்கு அடையாளம். அவர்கள் செய்தது போன்று நாங்கள் 2 மடங்கு செஞ்சாதான் கொஞ்சம் அவர்களை நெருங்க முடியும், அவர்களுக்கு சமமாக முடியாது, கொஞ்சம் நெருங்கலாம், கொஞ்சம் அவர்களை நெருங்கி போகலாம். இந்த சமூகத்துடைய அதாவது அடையாள சின்னங்கள் தான் அந்த 2. எனவே அவர்கள் செய்ததை போல நாங்கள் 2 மடங்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தானம் செய்தேன் என்று சொல்வதாக இருந்தால், அக்காலத்திலேயே அந்த சஹாபாக்கள் மூத்தவர்களை மதிக்கிற தன்மை எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த பாடங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உண்மையிலேயே சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு டிகிரி கோர்ஸோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்ததன் பின்னால் தருகின்ற பட்டம் அல்ல. நாயகத்தோடு கலந்திருக்க வேண்டும், நாயகத்தை கண்ணால் கண்டிருக்க வேண்டும், அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஈமான் கொண்டது மட்டுமல்ல, அதே ஈமான் உறுதிப்பாட்டிலே இவர் வாழ்ந்து மரணித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சஹாபி. நாயகத்துடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான், நாயகத்தை கண்ணால் கண்டவர் தான், ஆனால் நாயகத்தை அவர் ஈமான் கொள்ளவில்லை, அபூஜஹல் காணவில்லை. அபூஜஹல் கண்டார், நாயகத்தை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை. ஈமான் கொண்டிருந்தால் அன்று சஹாபி, அவர் ஈமான் கொள்ளாத காரணத்தினால சண்டாளனாக அடையாளம். எனவே நாயகத்துடைய சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த உம்மத்துடைய பிரதிபலிப்புகள். நீங்கள் சொன்னது போன்று நாயகத்துடைய ஹதீசுகளை எல்லாம் காத்து அதை முறையாக நமக்கு நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த மக்கள் இல்லை என்றிருந்தால் நாயகத்துடைய பொன்மொழிகளை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? சஹாபாக்களை பொறுத்த மட்டிலே
அவர்களில் ஒரு அந்தஸ்து உண்டு. இரண்டு கிபிலாவின் பக்கம் தொழுதவர்கள் என்கிற ஒரு ஒரு அந்தஸ்து உண்டு. இரண்டு கிபிலா மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் தொழுது விட்டு பிரும்பு மதீனாவுக்கு போய் இரண்டு மஸ்ஜித் ஹராம் ஹராமின் பக்கம் திருந்து தொழுதவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து. அவர்கள் ரெண்டு கிபிலா மதீனத்து வாசிகளே ஹிஜ்ரி இரண்டுக்கு பின்னால் பிறந்த பிள்ளைகள் யாரும் மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி யாரும் தொழவில்லை தானே? இல்லை, நிச்சயமா. எப்ப அந்த அந்த அமைப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த மூத்த சஹாபாக்கள் அவர்கள் இரண்டு கிபிலாவின் பக்கம் தொழுதவர்கள், நாயகத்தோடு பக்க பலமாக இருந்தவர்கள். யோமுல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகின்ற இந்த சஹாபாக்களுடைய இந்த வரலாற்றை அந்த நாளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூத்த சஹாபாக்கள் ஜுபைர் இப்னு அவாம் ரழியல்லாஹு அன்ஹு போன்றோர்கள் செய்த தியாகங்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹு அக்பர், அந்த பெருமக்கள் செய்த தியாகங்கள். அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களிலே அந்த பத்ரிலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் தீனிலே உறுதி மிக்கவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடத்தில் அந்த பத்ர் நமக்கு கற்று தந்திருக்கிறது எதை தெரியுமா? வாழ்க்கை விழுமியத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறோம். அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு பாடம் கல்வி வளர்ச்சியை அது ஊக்குவிப்பு செஞ்சிருக்கிறது. கல்வி நடவடிக்கைகளிலே பத்ர் நமக்கு எவ்வளவு பெரிய வித்திட்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மதீனாவிலே வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தை சொன்னாங்க, மதீனாவில் ஒரு பிள்ளை 10 பிள்ளைகளுக்கு எழுத வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். 70 பேர்களில் ஒருவர் 10 பேருக்கு படித்து கொடுக்க, ஒருவர் படித்து கொடுக்க வேண்டும். அப்படி என்ற பெரியதொரு சமூகம் அங்கே, பெரிய சமூகம் அங்கே கல்வி சமூகம் உருவாகிறது. நிச்சயமா கல்வி சமூகம் உருவாகும் போது நிச்சயமாக சிறந்த பிரஜைகள் உருவாகிறார்கள். கல்வி நாயகத்துடைய காலத்திலே அவர்கள் காலத்தில் இருந்த அமைச்சுக்களிலே கல்விக்கும் ஒரு அமைச்சு ஒருக்க ஒதுக்கப்பட்டிருந்தது தானே. வகிகளை எழுதுவதற்கு சாதுபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு போன்ற சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து வைத்திருந்தார். அவர்களெல்லாம் குத்தாபுல் வஹி என்று சொல்லுகிறது. பெரும் பெரும் சஹாபாக்கள் நாயகத்துடைய பக்கத்தில் இருந்தே அவர்கள் நாயகத்துடைய எல்லா குணாதிசயங்களையும் படித்துக் கொண்டார்கள். அனசுபுன் மாலிக் ரதியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாயகத்துடைய வெள்ளை முடியை நான் பார்த்திருக்கிறேன், கருப்பு முடியை பார்த்திருக்கிறேன், 20 வெள்ளை முடிகள் அளவு இருந்துச்சுதாய்ந்தால் நாயகத்தை அங்கங்கமாக சஹாபாக்கள் படித்திருக்கிறார்கள். நாயகத்துடைய குணாதிசயங்களை சஹாபாக்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டவர்கள். எனவேதான் அந்த சமூகத்தின் மூத்த குடிமக்கள் சஹாபா பெருமக்கள். இன்றைய கால சில நான் கவலையோடு சொல்கிறோம், அந்த சஹாபாக்களை கண்டுகொள்வதில்லை. ஏதோ எடுத்தான் கைப்பிள்ளை என்பது போன்று வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் போன்று சில கொச்சமான வார்த்தைகள் சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய இதயம் நடுங்குகிறது, நம்முடைய இரத்தம் உறுதி எங்களோட குருதி எல்லாம் அப்படியே உறைந்து விடுகிறது. எங்க சமூகத்தின் காவலர்கள் அவர்கள் அல்லவா? அண்ணன் எப்ப காலியாகுவான், திண்ணை எப்ப காலியாகும் என்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் சைதுனா உஸ்மான் பாடத்திலே தடித்த நாவுகளினால் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுவதை நாங்கள் ரொம்ப ரொம்ப கவலையாக சொல்லுவோம். எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய வார்த்தை. நிச்சயமாக நிச்சயமாக அந்த சஹாபாக்கள் பெருமக்கள் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஹபிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், புனிதமான அந்த புரியமான மக்கா ஹரம் ஷரீஃபில் புனிதமான அந்த காபாவுக்கு முன்னால் இருந்து ஹஜல் அஸ்வது கல்லுக்கு பக்கத்திலிருந்து நீங்கள் எவ்வளவுதான் இஸ்திக்பார் செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் தூற்றுவீர்களாக இருந்தால், என் சஹாபாக்களை நீங்கள் ஏசுவீர்களாக இருந்தால் உங்களிடத்தில் நிஃபாக் இருக்கிறது என்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். நிஃபாக் அடையாளம், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் அது வந்து சஹாபாக்களை ஏசுவதிலே இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணர்த்தி இருக்கிறார். அது குர்ஆனிலே வருகிறது. முனாஃபிக்கிங்களை பற்றி பேசுகிற போது ஷேக் அவர் உங்களுக்கு தெரிந்த விடயம், அவர்கள் அன்று சஹாபாக்களை குறை கண்டார்கள். ஆமாம் ஆமாம். அதே போன்று இன்றும் அதே தன்மை இருக்கும் என்றால் அது நிஃபாக்குடைய அடையாளம் தான். உண்மையிலேயே சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சத்திய சீர்வழியிலே நடந்தவர்கள். எல்லாற்றுக்கும் மேலாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் இருந்ததுண்டு நிச்சயமாக. ஆனால் அந்த கருத்து வேற்றுமைகள் அவர்களுடைய இமேஜை அவர்களுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கும் அளவுக்கு இருக்கவில்லை. என்றால் ஒற்றை வரியிலே அல்லாஹ் அவர்களுக்கு அழகான ஒரு நற்சான்றிதழை வழங்கிவிட்டான். என்ன வரி? ரழியல்லாஹு அன்ஹும். சுப்ஹானல்லாஹ். ரழியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ்வே அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது நம்மால் எப்படி குறை காண முடியும்? அந்த சஹாபாக்கள் கண்ணியமான சமூகம், ஈமானிலே உறுதி மிக்கவர்கள். பத்ர் சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வார்த்தை சொல்கிறான், வஅமலு மாஷிஅத்தும்,
நீங்கள் நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். சைதுனா ஹாத்திப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். நீங்கள் மதீனாவில் இல்மு படித்தவர் என்றால் சொல்கிறேன். ஹாத்திப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது, அந்த மதீனாவில் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபத்ஹு மக்காவுக்காக தயாராகிறார்கள் மதீனாவிலிருந்து. இந்த செய்தி சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹுடைய காதிலே விழுகிறது. ஹாத்திப் அவர்களுடைய குடும்பங்களுக்கு இந்த செய்திகள் பரிமாறப்பட்டிருக்குது. ஹாத்திப் ரழியல்லாஹுடைய குடும்பங்கள் மக்காவில் இருக்கிறார்கள். இந்த செய்தி ஹாத்திபின் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே செய்தி போய் சேர்ந்து விட்டது என்று சொன்னேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நாயகத்திலே வந்து முறைப்பாடு வைக்கிறாங்க. இந்த செய்தி எல்லாம் தகவல் எல்லாம் பரிமாறப்படுகிறது. ஹாத்திபு எங்களுக்கு சரிமோசம் செய்து விட்டார், மோசடி செய்து விட்டார். தாஹு அதிரிபு உனுக்கஹு என்கிற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வெளியானது என்று நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைத்தார்கள். இந்த செய்தியை பற்றி கேட்கிறார்கள். சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தனி மனிதனாக மக்காவில் இருந்தேன். என் குடும்பங்கள் தான் எனக்கு அடைக்கலம் தந்தது. அவர்கள் மீது பற்றும் பாசமும் என் உள்ளத்தில் இருக்கிறது. குடும்ப பாசம் என்று சொல்லும் பொழுது அது என் கண்ணை மறைத்து விட்டது. அதல்லாமல் நான் உங்களுக்கோ இந்த சமூகத்துக்கோ சரி செய்ய வேண்டும் என்பது இல்லை. நான் இந்த தகவலை சொன்னது உண்மைதான். ஃபத்ஹு மக்காவுக்காக மற்ற மக்கா வெற்றிக்காக நாயகம் அவர்கள் தயாராகிறார் என்ற செய்தியை சொன்னது உண்மைதான் சொன்ன பொழுது துரோகம் செய்யும் நோக்கம் கிடையாது. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு சொன்னது, நாயகம் சொல்ல உச்சரித்தார்கள், சதக ஹாத்திபு, ஹாத்திபு உண்மை சொல்லிவிட்டார். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹாத்திப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரிலும் அதே மாதிரி ஹுதைபியாவிலும் கலந்து கொண்டவர். இரண்டிலும் கலந்து கொண்டதினால இவருடைய ஈமான் உறுதி மிக்கது, அந்தஸ்து நிறைந்தது. அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், நினைத்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். ஏன் எதுக்கு என்று யாரும் உங்களிடத்திலே கேள்வி கேட்க முடியாது. நினைத்த காரியத்தை செய்வதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டும் குடும்பத்தின் மீது கொண்ட பற்றும் பாசமும் தான் இவரை தூண்டியது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் ரழியல்லாஹு அன்ஹு துவா செய்தார்கள். ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பத்ருடைய சஹாபாக்கள் ஈமானிலே உறுதி மிக்கவர்கள். அவர்கள் அனைத்தையும் தானம் செய்தவர்கள், இழந்தவர்கள் அனைத்தையும் தானம், அனைத்தையும். ஒன்று சொல்லுகிறேன், சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் ஹிஜ்ரி 21 கால பகுதியில் தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தின் போது அவர்கள் ஷாமுக்கு ஹிம்ஸ் என்கிற நகருக்கு அவர்கள் கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணமாகி ஆரம்ப காலம் மதீனாவிலிருந்து என்ன செய்கிறார்கள், ஷாமுக்கு போறதுக்கு தயாராகிறார்கள். ஹலீஃபா அமீர் முமின் அவர்கள் 1000 காசுகளை சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு கையில கொடுக்கிறாங்க. இதை வச்சு நீங்க கவர்னரா போறீங்க, நீ உங்களுக்கு தேவையான சாமானை வாங்கி கொள்ளுங்க. ரெண்டு போர்வைகள், ரெண்டு தலைவணி, அதோட சில மண்பாண்டங்கள், எல்லாத்துக்கும் ஒரு 300 காசு தான் செலவாகிறது. மிகுதம் 700 காசு இருக்குது, என்ன செய்யலாம்? தன் மனைவியோடு ஆலோசனை பண்ணுகிறார்கள், என்ன செய்யலாம்? இந்த காசை வைத்து ஒரு கடை போட்டு வியாபாரம் செய்வோமா? கவர்னர் கடையில் உட்கார்ந்து கொண்டா பிரஜைகள் யார் பார்ப்பது, கஷ்டமாக இருக்கும். அதனால சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், முதலீடு செய்வோம். யாராயிடம் ஒருவற்ற முதலீடு செய்தால் மாதா மாதமோ அல்லது 3 ஒருக்க ஏதோ ஒரு வருமானம் நமக்கு வந்து கொண்டு கிடைக்கும். அதனால் இதை செய்வோமானு கேட்டோன்னு மனைவி ஆம் என்று சொல்லிவிடுகிறார்கள். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவார்கள். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்கிறது என்பதை பின்னால் புரிந்து கொண்டார்கள் அந்த அம்மையார். போனார்கள், அரை மணி நேரத்தில் அத்தனை இன்வெஸ்ட் பண்ணி விட்டு வந்து விட்டார்கள். மனைவியார் கேட்குறாங்க, மதீனாவில் நீங்கள் நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்தீங்க. ஆமாம், இந்த உலகத்தை ஆளும் ராஜாவுடைய கையில் நான் கொடுத்திருக்கிறேன். மனிதர்கள் தர மறுத்தாலும் அந்த ராஜா தர மறுக்க மாட்டார். மாதா மாதம் எனக்கும் உனக்கும் உன்னுடைய வங்கி கணக்கிலே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பெண்ணும் நல்ல ஒரு இடத்தில் தான் என் கணவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் என்று நினைத்து விட்டு போய்விடுகிறார்கள். ஹிம்ஸுக்கு போய்விடுகிறார்கள். அங்கே 6 காலம் கழிகிறது. மனைவியார் கேட்குறாங்க, இன்னும் ஏதும் வந்தாப்புல இல்லை, வீட்டுக்குள்ளேயே குடிசைக்குள்ளே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோமோ? அப்போ தான் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கு அத்தனையும் தானம் செய்து விட்டு வந்து விட்டேன். சிந்தித்து பாருங்கள், ஒரு ஊருடைய கவர்னர் ஹிம்ஸில் இருந்து மதீனாவுக்கு ஒரு வியாபாரம் கூட்டம் வருகிறது. அமீர் மோமின் அவர்கள் கேட்கிறார், அந்த வியாபார கூட்டத்தில் உங்கள் ஊரிலே ஹிம்ஸில் இருக்கக்கூடிய 10 வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய 10 ஏழைகளை எங்களுக்கு பேர் பட்டியல் தாருங்கள் என்று அமீர் மோமின் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த வியாபார கோட்டினர்கள் என்ன செய்கிறாங்க, குழு அந்த 10 பேரை
எழுதி கொடுக்கிறது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு வாசித்து பார்க்கிறார், பத்தாவதாக சயீத் இப்னு ஆமீர் என்று அந்த பெயர் இருக்கிறது. கவர்னர் அமீர் முஃமின் அவர்களுக்கு ஆச்சரியம், பத்து பேர்கள் அந்த வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடிய மக்கள், சயீத் இப்னு ஆமீருடைய பெயர் இருக்கிறது, இது யார் என்று கேட்கிறார்கள். இவர் தான் எங்கள் ஊர் கவர்னர் என்று சொல்லப்படுகிறார். அல்லாஹு அக்பர். ஒரு ஊருடைய கவர்னர், செல்வங்கள் கொட்டி கொடுக்கப்பட்டும் கூட ஏழ்மையாகவே வாழ்ந்தவர் சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹுன்ஹு. தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆடையைத்தான் அவர்கள் அணிந்து கொள்வார்கள், ஒரு ஆடை தான். அதனால தான் சொல்லப்படுகிறது, அமீர் முஃமின் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு ஷாமுக்கு வந்த பொழுது சிம்ஸ் ஹிம்ஸ் நாட்டு மக்களை கூப்பிட்டு, அந்த ஊர் பிரஜைகளை கூப்பிட்டு, உங்கள் கவர்னர் எப்படி இருக்கிறார் என்று கேட்ட பொழுது அவர்கள் வைத்த குறைகளை ஒன்று, மாதத்தில் ஒரு தடவை இவர் வெளியில் வருவதில்லை, மாதத்தில் ஒரு தடவை இவர் வெளியில் வருவதில்லை, வீட்டுக்குள்ளே இருப்பார். என்ன காரணம் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று கேட்கிறாங்க. ஏன்பா நீ மாசத்துல ஒரு தடவை வீட்டுக்கு வரலையா? அப்பதான் சொன்னாங்க, வெளியில வந்த அண்டைக்குத்தான் என்னுடைய ஆடைகளை முழுமையாக துவைத்து நான் கழுவ போட்டிருப்பேன், எனக்கு மாற்று ஆடை இல்லை. அல்லாஹு அக்பர். ஒரு கவர்னர் ஒரு துணியோடு வாழ்ந்திருக்கிறார். இதை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் மதீனாவுக்கு போய் என்ன செய்கிறார்கள், 1000 பொற்காசுகளை சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹுன்ஹு அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு வியாபார குழுவுடைய கையின் மூலமாக. அந்த பொக்கிஷம் சயீத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹுன்ஹு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. பார்த்ததும் சொன்னார்கள், இன்னால் இல்லாஹி வைன்னா இலை ராஜூன். வீட்டுக்குள்ளே மனைவியார் கேட்கிறாங்க, என்ன அமீர் முஃமின் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்களா? இல்லை இல்லை, அந்த மரணத்தை விடவும் எனக்கு பகிரங்கமான ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன? 1000 காசுகள் வந்திருக்கிறது, என்னுடைய மறுமையை விலைக்கு வாங்க உலகம் துனியா வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன செய்ய, இந்த உலகத்தை இந்த துனியாவை தூரமாக்கி விடுங்கள். அப்படியா? தூக்கி கொண்டு போனார்கள் ஹிம்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் சூட் வீட்டுக்கு சூழாலைக்கு ஏழை எளிய மக்களுக்கு அத்தனையும் தானம் செய்து விட்டு வந்து விட்டார். இப்படித்தான் சஹாபாக்கள், இப்படித்தான் சஹாபாக்கள் ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள், அனைத்திலும் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள், எல்லா மக்களுக்கும் தானம் செய்வதிலே அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அதனால் தான் அங்கீகரிக்கப்பட்ட சமூகமாக அல்லாஹ்வினால் அடையாளப்படுத்தப்பட்டு ரழியல்லாஹு அன்ஹும் என்கிற அந்த பெருமைக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள். எனவே சஹாபாக்களை போற்றுவதும் அவர்கள் செய்த தியாகங்களை எடுத்துச் சொல்வதும் இக்காலத்தின் கடமைப்பாடு என்ற அடிப்படையிலே அந்த பத்ரு நமக்கு கற்றுத்தந்த பாடம், ஒன்று நமக்கு கல்வி அறிவை நமக்கு போதித்திருக்கிறது, இரண்டாவது மனித நேயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மன்னிப்பு கொடுத்து மனித நேயத்தை நமக்கு வளர்த்தினார்கள், மூன்றாவது பொருளாதாரத்தை நமக்கு கட்டித்தரப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் கிடைத்தது, கனிமத்து பொருட்கள், வசதியானவங்க அந்த சிறக்கைதிகளாக இருந்தவங்க கொஞ்சம் காசு பணங்களை கொடுத்து என்ன செஞ்சாங்க. அதுல ஒரு பாடம்தான், நாயகத்துடைய மகளார் ஜைனபு ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் தான் அபுல் ஆஸ், அபுல் ஆஸ் இப்னு ரபி என்று சொல்லப்படும். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் சிறக்கைதிகளாக இருந்தார்கள். தன் மனைவிக்கு என்ன செஞ்சாங்க, நாயகம் அவர்கள் இவள் கேட்கிறார்கள் கஃபாரா மாதிரி, என்ன தண்ட பரிகாரம் கேட்கிறார்கள், எனக்கு ஏதாவது கொடுத்து என்னை விடுவீங்கள் வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், மகளார் நாயகத்துடைய மகளார் ஃபாத்திம் அந்த ஜைனப் ரழியல்லாஹு தன் கணவனை விடுவிக்க, தன் கணவனை விடுவிக்க தன் கழுத்திலே அணிந்திருந்த ஒரு மாலை, அது கிலாதா என்று சொல்லப்படும், அந்த மாலையை அனுப்பி வைத்தார்கள். நாயகம் அவர்கள் அந்த மாலையை திறந்து பார்த்த பொழுது விட்டு சொன்னார்கள், இது என் மனைவி ஹதீஜாவுடைய மாலை, என் ஜைனபு திருமணம் முடித்து கணவனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது கழுத்தில் உள்ள மாலையை கிளட்டி என் மகளுக்கு போட்டு விட்டால், அதனால் தான் ஜைனபு ரழியல்லாஹு சாஹிபத்துல் கிலாதா என்று ஒரு சிறப்பு பெயர் சொல்லப்படும். இந்த மாலையை திருப்பி என் மகள் கையிலே ஒப்படைப்பதை நான் விரும்புகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமண பந்தத்திலே பரிமாறப்படுகின்ற சன்மானங்களை கூட அதை மதித்து நமக்கு அடையாளமாக வழிகாட்டியிருக்கிறார் என்ற பாடங்களும் இந்த பாடங்களிலே நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீதவிகளே, மனித மனங்களை நாம் வெல்ல வேண்டும். மனித மனங்களை நாங்கள் வெல்லும் பொழுது அதுதான் உண்மையான பலம், அதுதான் உண்மையான பலம் என்பதை அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்கு, அதிலே தான் அல்லாஹ்வுடைய உதவியும் உண்டு. அதனால் இருக்க போய் தான் அந்த பத்ரிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வானுலகத்திலிருந்து அல்லாஹ் மலக்குகளை இறக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சாடினான். ஈமானிலே உறுதிமிக்கவர்கள் நம் தேசம் மட்டுமல்ல நம் சமூகத்தின் அடையாள சின்னங்கள் அந்த சஹாபாக்கள் என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் நேயர்களே, மிக முக்கியமான ஒரு தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் இன்றைய தினத்திலே முக்கியமான
சஹாபாக்கள் என்பவர்கள் எல்லோரும் சிறந்தவர்கள். அந்த சஹாபாக்களிலே ஆகவும் சிறந்தவர்கள் தான் இந்த பத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்டவர்கள். யௌமுல் ஃபுர்கான் என்று குர்ஆன் பாராட்டுகின்ற அந்த தினத்தின் கதாநாயகர்கள், அதாவது அந்த தினத்தை அந்த ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கான அந்த வெற்றி, இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்ற அந்த செய்தியை உலகத்துக்கு ஓங்கிச் சொன்ன அந்த தினம் குர்ஆன் அதை பேசிக் கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த வசனங்களை சூரா அல் அன்ஃபாலிலே நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த அந்த யௌமுல் ஃபுர்கான் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை தான் ஷேக் அவர்கள் சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரணமானவர்கள் அல்ல, மனிதர்களாக பிறந்தவர்கள் தான், ஆனால் புனிதமானவர்கள், புனிதமான ஒரு காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கண்ணினால் பார்த்தவர்கள், வஹியை தன்னுடைய கண்ணினால் பார்த்தவர்கள், குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பின்னால் வருகின்ற சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் என்ற கருத்தெல்லாம் ஷேக் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அந்த வரலாற்று நிகழ்வை இந்த இடத்தில் நாங்கள் பேசுவதை விடவும், அந்த நிகழ்வு தருகிற பாடம் என்ன, அந்த நிகழ்வு தருகின்ற விழுமியங்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் பேச வேண்டும். ஷேக் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மனிதர்களாக வாழ்ந்தார்கள், மனித நேயத்தை வளர்த்தார்கள். அதே போன்று பத்ர் தருகின்ற முக்கியமான பாடம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளின் மூலம் கல்வி ரீதியான பயன்பாட்டை பெற்றிருக்கிறார்கள். இளம் சஹாபாக்களுக்கு எழுத வாசிக்க சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கைதிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். கைதிகளுக்கு அநியாயம் செய்யவில்லை, கைதிகளையும் மனிதர்களாக மதித்து ஆசான்களாக மாற்றி அவர்களின் மூலம் ஒரு கல்வி சமுதாயத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் ஷேக் அவர்கள் முன்வைத்தார்கள். அது ஒரு பாடம். அதே போன்று முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் அது வளர வேண்டும். முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் வளர்வதனால் இஸ்லாம் வளரும், ஏழைகள் வாழ்வார்கள், அதற்கும் பொருளாதார ரீதியான ஒரு பயன்பாடும் இந்த பத்ரின் மூலம் நாங்கள் பெறுகிறோம் என்ற கருத்தையும் ஷேக் அவர்கள் சொன்னார். அதே போன்று மனித நேயத்தையும் அது எங்களுக்கு சொல்லித்தருகிறது, மன்னிப்பை நமக்கு சொல்லித்தருகிறது. நாங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். பல மதத்தவர்களோடு நாங்கள் அண்டி பழகுகின்றோம், வியாபாரம் செய்கிறோம், ஏதாவது முன்ன பின்ன நடந்துவிட்டால், ஏதாவது சலசலப்புகள் நடந்துவிட்டால் நாங்கள் மன்னிப்பதன் மூலம் மனித நேயத்தை வெல்லச் செய்வோம், மன்னிப்பதன் மூலம் மனிதநேயம் உருவாகும் என்பதை ஷேக் அவர்கள் சொன்னார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கைதிகளை மன்னித்திருக்கிறார்கள், விட்டு கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய விடயங்களை எல்லாம் பார்த்து சகித்திருக்கிறார்கள். இப்படியான ஈமானிய பாடங்களைத்தான் இந்த பத்ர் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே ஈமானோடு வாழ்வோம், மனிதநேயத்தோடு வாழ்வோம், அல்லாஹுடைய உதவி கிடைக்கும், வானவர்களின் மூலம் அல்லாஹுத்தால நமக்கு உதவுவான் என்ற சான்றையும் இந்த பத்ர் நமக்கு சொல்லித் தருகிறது. எண்ணிக்கையில் நாங்கள் குறைந்தவர்களாக இருக்கலாம், நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கலாம், இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமூனாக்களை நாங்கள் எடுத்து நடந்து சஹாபாக்களை மதித்து அவர்களையும் நாங்கள் புகழ்ந்து அவர்களுடைய நமூனாக்களையும் எடுத்து பின்பற்றி நாங்கள் வாழ்கிற போது நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி நம்மை வந்து சேரும், அல்லாஹுடைய அருள் நம்மை வந்து சேரும், அல்லாஹுத்தால நமக்கு உதவுவான் என்ற அந்த கருத்தையும் ஷேக் அவர்கள் மிக தெளிவாக நேர்களுக்கு முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாங்கள் விளங்கி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் என்னென்ன பாடங்களை பெற வேண்டுமோ அந்த பாடங்களை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த சஹாபாக்களை உண்மையான முறையிலே மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். வெறுமனே அந்த நிகழ்வை நாங்கள் பேசிவிட்டு காதால் கேட்டுவிட்டு நாங்கள் சும்மா இருந்து விட்டால் அதில் எந்த பயனும் கிடையாது. எனவே இன்றைய நாளிலிருந்து சஹாபாக்களை மதிக்கக்கூடிய நாவாக எங்களுடைய நாவுகளை நாங்கள் மாற்றுவோம், சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற இந்த செய்தியை பிரே டிவியினூடாக நேர்களுக்கு நாங்கள் முன்வைத்துவிட்டு இவ்வளவு நேரமாக எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து சஹாபாக்களுடைய சிறப்புகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத் எனப்படுகின்ற அந்த ஹசைன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மகிமைகளையும் சிறப்புகளையும் சொல்லி அந்த வரலாற்று நிகழ்வை சொல்லி அதிலிருந்து பெறுகின்ற பாடங்களை சொல்லி மிக தெளிவான விடயங்களை முன்வைத்த அஷேக் தல்ஹா பாரி ஹஜரத் அவர்களுடைய வருகை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் நாங்கள் துவா செய்து நன்றி செலுத்தியவர்களாக, அதே போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்ற எங்களுடைய நண்பர் ரிஸ்வானுக்கும், தொழில்நுட்ப உதவியில் ஈடுபட்டு வருகின்ற நண்பர் உமைருக்கும் அல்லாஹுத்தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த துவாவோடு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களாகிய உங்களையும் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கின்ற சகல நல்ல அமல்களையும் அல்லாஹுத்தாலா ஏற்று உங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய ருதுவானையும் வழங்க வேண்டும் என்று துவா செய்தவனாக, இன்னும் ஒரு நூறு ஹிலால் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. مرحب مرحب يا هلال.